ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓல்ட் மேன் குயில்லோட 12th இஷ்யூ. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ இஷ்யூவில் போகலாம். கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம டூம் வந்து அல்டிமேட் அலிஃபையர் உடச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மேடமே மாஸ்க் வந்து சொல்கிறாங்க, எங்கள் டூமை யாராலையுமே ஏமாற்ற முடியாது, நீ கொல்லணும்னு நினச்சி வந்தனா நீ தான் சாவ போகிற அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஸ்டாலர்னு சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் கேரக்டர்ஸ் கொள்றதுக்காக தான் வந்து உங்களுக்கு இன்னும் புரியல, ஹே நீ போய் அவன் எல்லாத்தையும் செக் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம டூம் சொல்ல, ஒரு சோல்ஜர் வந்து அவனை செக் பண்ண வராரு. அதுக்குள்ளே நம்ம ஸ்டாலில் இருந்துட்டு இந்த டைம் ஸ்டோன் இருக்குது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஸ்டோனை வேகமாக 6 செகண்ட் யூஸ் பண்ணி அந்த சோல்ஜரோட பாக்கெட்டில் வந்து வச்சுறாரு. நம்ம சோல்ஜர் வந்துட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இவங்ககிட்ட இந்த ஒரே ஒரு ரெவால்வர் தான் இருக்குது, அதுலேயும் புல்லட்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, மடவே மாஸ்க் வந்து அவனை பிடிச்சி இருக்கிறாங்க, நீ எல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி விவியன் வந்து செத்து பண்ணது எல்லாத்தையும் வந்து மடவே மாஸ்க் வந்து காட்டுறாங்க. டூம் எடுத்த எல்லாரோட கதியும் இது தான் அப்படின்னு சொல்லி விவியன் வந்து காட்டுறாங்க. விவியன் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஷிப்பு வந்து அங்கேருந்து கிளம்புது. கிளம்புனதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விவியன் மற்றும் அவங்க கூட இருக்க எல்லாருமே வந்து யாருமே வந்து சாவலை, எல்லாருமே வந்து உயிரோடு தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டெலிபதி பையன் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்டார்லோட மெமரிஸ்லேருந்து எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பையன் வந்து இந்த மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே வந்து எல்லாம் செத்து போன மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து காமிச்சிருக்கான். உடனே நம்ம விவியன் வந்து சொல்கிறாங்க, நீ பண்ணனால தான் வந்து நம்ம உயிரோடு இருக்கோம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல மேம் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து அவரோட படையை திரட்டிட்டு வந்துட்டுருக்காரு. அங்கே இருக்க மேட்ரேஷன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ தான் இந்த உலகம் அவங்களோட உண்மையான கடவுளை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த இடத்துல இருக்க சோல்ஜர் வந்து சொல்கிறான், மேம் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட சிக்னல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு, நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டூம் வந்துட்டு மாடியிலேருந்து அங்கே இருக்க மற்ற வியூ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மேடமே மாஸ்க் வந்து சொல்கிறாங்க, நீ டூமுக்கு இப்போ டூமுக்காக நீ வந்து சந்தோஷப்படணும் குயில், ஏன்னா அவங்க வந்து எமாஃப்ரஸ்ட் இறந்ததுக்கப்புறமா டூம் வந்து இந்த இடத்துக்கு வந்து வரவே இல்லை, அதுக்கப்புறமா ஒன்றை சாப்பிடுறதுக்காக தான் வந்து இந்த இடத்துக்கு வராரு, அப்போ நீ எவ்வளோ முக்கியமான ஆளுன்னு நினச்சிக்கோ, ஏன்னா எமாஃப்ரஸ்ட் வந்து டூமோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நம்ம மேடமே மாஸ்க் வந்து சொல்ல, நம்ம குயில் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை தூக்குமடிக்கு வந்து கூட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம ராக்கெட்டோட ஹாலுசினேஷன் திரும்ப வருது, குயில் நீ இவ்வளோ சீக்கிரம் சாக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம குயில் வந்து சொல்கிறாரு, ராக்கெட் போது நிறுத்து, என் கனவுல வந்து கால் சீட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லாருமே பேய்ங்க மாதிரி வந்து என்னை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்ல கம்பரம் வந்து சொல்கிறாங்க, குயில் நீ இவ்வளோ சீக்கிரம் சாகக்கூடாது, கண்டிப்பாக உனக்கு உன்னோட சட்டைக்குள்ளே ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சிருப்பேன் கண்டிப்பாக எனக்கு தெரியும், ப்ளீஸ் அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்ல, இருக்குது இருக்குது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து சொல்கிறாரு. திரும்ப அந்த சோல் தந்துட்டு, மேம் இவன் திரும்ப திரும்ப இவன் கூடயே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல, மடமே மாஸ்க் வந்து சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பப்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டூம் மக்கள் வாசிக்கலே, உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஸ்பைடர் உமன் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர் உமன் சொல்ல, திரும்ப இந்த டிவியில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களோட ஹீரோ ஆஃப் கிரீக் பீட்டர் குயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே உங்களை காப்பாற்றவங்க நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ரொம்ப தப்பு, பீட்டர் குயில் ஒரு தீவிரவாதி, டூம் எடுத்து சண்டை போட்டவன், அதனால் அவனோட முடிவும் மிச்சவங்கள மாதிரியே தான், சாவு தான் அவனோட முடிவு அப்படின்னு சொல்ல, அந்த பாரில் இருக்க லேடி வந்து சொல்கிறாங்க, என்னோடய குடும்ப கண்ணை அவன்கிட்ட கொடுத்தனே, அதை வச்சுமா அவனால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பார்டெண்டர் வந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம குயில் வந்து இந்த மாதிரி தூக்கம் மேட்டில் வந்து நிறுத்திருக்காங்க. இதே மாதிரி டிவியை பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க, ஸ்டார்லாடா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஸ்டார்லாட் யார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பொண்ணு வந்து கேட்குறாங்க. உடனே இந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, ஸ்டார்லாட் யாரா, இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றதில் ஏகப்பட்ட வேலைகள் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிலேயே மிகப்பெரிய ஆள் தான் வந்து அவர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து, ப்ளீஸ் அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ணி, நம்மளால் இது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏன் ஆஃப் பண்ண சொல்கிற, ப்ளீஸ் ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னோட கடைசி வார்த்தைகள் ஏதாவது இருக்கா குயில் அப்படின்னு சொல்லி மேடமே மஸ் கேட்க, எல்லாம் மேலே பாருங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டருக்கு வந்து சொல்கிறாரு. பார்த்தா நம்ம கேலக்டர்ஸ் வந்து வந்துடுறாரு, கேலக்டர்ஸ் ஆகிய நான் திரும்ப வந்துட்டேன், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு அமைதியான மரணத்தை நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம டூம் வந்துட்டு இந்த டூமோட ஆட்சியை யாராலையும் கவிழ்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டூம் எதுக்க போகிறாரு. நம்ம கேலக்டர்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. டூம் பக்கத்தில் வர, என்னால் ஒன்றெல்லாம் ஒரு தூசி கூட இல்லை நீலாம் எனக்கு அப்படின்னு சொல்லி டூம் வந்து ஒரே லட்சிடுறாரு. டூம் இறந்ததுக்கப்புறமா டூம் பாட்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகுது. மேஜிக் ஒரு வந்து மிகப்பெரிய திருட்டு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டூம் பாட்ஸ் எல்லோரும் வந்து சுட ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டார்லாடியும் வந்து இந்த மாதிரி விவியனும் அவங்களோட ஆளும் வந்து இந்த மாதிரி ஸ்டார்லாட் வந்து காப்பாற்றிடுறாங்க. கம்மன் என்னென்னாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டார்லாடி இந்த மாதிரி சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சண்டை போட, மேடமே மாஸ்க்கு விவியனுக்கும் வந்து பயங்கரமாக சண்டை நடக்குது. மேடமே மாஸ்க் அவங்களோட கண்ணை வச்சு சொல்கிறாங்க, பட் ஆனால் விவியன் வந்து இதே மாதிரி பூமி கேட்டில் வந்து போயிடுறாங்க. தைரியம் இருந்தால் முன்னாடி வந்து மோது அப்படின்னு சொல்லி நம்ம மேடமே மாஸ்க் வந்து சொல்ல, விவியன் வந்து வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு, உனக்கு இதயமே இல்லைன்னு சொல்லுவாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம மேடமே மாஸ்கோட இதயத்தை தனியாக கையோடு எடுத்துட்டாங்க. இதயம் இருக்குது, பட் ஆனால் நான் அதை உண்மையாக்கிட்டேன், உனக்கு இப்போதைக்கு இதயம் இல்லை அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம குயில் இருந்த அந்த பையன் கிட்ட சொல்கிறாரு, என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் ஆனால் நீங்கள் இருக்கக்கூடாது, இங்கேருந்து உடனே போயிடு, இங்கே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட்னு சொல்லுது. குயில் உன்கிட்ட அல்டிமேட் அலிஃபை இல்லை, இப்போ நீ கேரக்டர்ஸ் எப்படி கொல்ல போகிற அப்படின்னு சொல்ல, நான் எப்படி கொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியாது, குரூட் பியாண்டர் வார்டில் இருந்துக்கும் போது இறந்துட்டா, அண்ட் நீங்கள் இந்த மாதிரி கேலக்டர் சேர்த்து சண்டை போடும்போது இறந்துட்டீங்க, பட் ஆனால் நான் இங்கே இருக்கேன், நான் உயிரோடு தான் இருக்கேன், நான் இன்னும் சாவலை, இந்த உலகத்தை நான் இருக்கும்போது அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே கமரக்கிட்ட வந்து போகிறாரு.
கண்டிப்பாக கமரா, இன்னொரு ரியாலிட்டியில் இன்னொரு டைமென்ஷனில் இதே மாதிரி கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி உயிரோடு தான் இருப்பீங்க, அவங்க எல்லோரும் நான் கண்டிப்பாக ஒன்று சேர்ப்பேன் கமரா அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து சொல்லுறது. சொல்லிவிட்டு என் கூட இந்த இவ்வளோ நாள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸியை பார்த்து குயில் வந்து சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ஹக் பண்ணுறாரு. நம்ம மேண்டிஸ் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம், குட் பை பீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல ராக்கெட் வந்து சொல்கிறாங்க, பீட்டர் கண்டிப்பாக இந்த ஜெய் பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து சொல்லுது. இன்னொரு பக்கம் நம்ம கமரா வந்து சொல்கிறாங்க, குட் பை பீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் பையன் வந்து பார்க்குறான், அவர் திரும்ப அவர் கூட பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பீட்டருக்கு வந்துட்டு வேகமாக போகிறாரு, அந்த டைம் ஸ்டோன் இவன் பாக்கெட்டில் தான் ஒழிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் பாக்கெட்லேருந்து டைம் ஸ்டோன் இருக்கிறாரு. ஓகே இப்போ நான் இதை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டருக்கு வந்து டைம் ஸ்டோனையும் கண்ணி வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. நம்ம கேலக்டர்ஸ் வந்து பார்க்குறாரு, நான் கேலக்டர்ஸ் டெவர் ஆஃப் வேர்ல்ட்ஸ், நீ எல்லாம் எனக்கு ஒரு புள்ள பூச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டருக்குள்ளே பார்த்து சொல்ல நம்ம பீட்டருக்குள்ளே வந்து சொல்கிறாரு, நீ என் குடும்பத்தை அழிச்சிருக்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய உயிர் நண்பர்களான கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸியை அழிச்சிட்டேன், என்னோடய நாட்டை நீ அழிச்சிட்டேன், என்னோடய மக்களை நீ அழிச்சிட்டேன், அது எல்லாத்துக்கும் நீ இன்றைக்கி அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டருக்குள்ளே வந்து சொல்லி, பொடி பயிலே நீ பேசுறது கூட எனக்கு கேட்கலடா அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்து சொல்கிறாரு. நம்ம ஸ்டார்லர் அதை பார்த்துட்டு கேட்காது, ஏன்னா இன்னும் நீ 2 செகண்டில் சாவு போகிற அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஸ்டோன் எடுத்து ரெவால்வரில் புல்லெட்டுக்கு பதிலாக டைம் ஸ்டோன் வந்து போடுறாரு. போட்டு அதை திரும்ப கண்டுவில் மாற்றி வச்சுட்டு, உன்னோட கடைசி நாள் இது தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டருக்குள்ள அந்த கண்டை வந்து சொல்கிறாரு. டைம் ஸ்டோன் வேகமாக போய் நம்ம கேலக்டர்ஸோட மண்டையில் வந்து பாஞ்சிருது. நம்ம கேலக்டர்ஸ் அதை பார்த்துட்டு, உன்னால் இதை வச்சு என்னை நிறுத்த முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்து சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, என் மண்டைக்குள்ளே என்ன ஆகுது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்து பார்க்குறாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே வந்து கேலக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வாங்கி கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து அவரோட கண் மூக்கு வாயிலேருந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சது, ஃபுல்லாக ரத்தமாக வந்து வந்தது. கேலக்டர்ஸ் அங்கேயே வந்து இறந்து வந்து செஞ்சிடறாரு. நம்ம கேலக்டர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரூத்தில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே வந்து கேலக்டர்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு. எல்லாருமே வந்து அவங்களோட ஹெரால்டாக மாற்றி வச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாரு. அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து திடீர்னு தெரிய ஆரம்பிச்சது. நம்ம மேட்ரிக்ஸ் அதை பார்த்துட்டு, நோ கேலக்டர்ஸ் இறந்துட்டாருன்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், தெரிஞ்சாச்சுன்னா நம்ம எல்லாருமே இங்கே அழிஞ்சிருவோம், அந்த கன் இங்கே தான் அப்படின்னு சொல்லி வாங்கி அங்கே இருக்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஒருத்தன் சொல்கிறான், நான் எப்போ இங்கே வந்து என் கிரகம் அழிஞ்சது நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அங்கே இருக்க எல்லாருமே வந்து மேட்ரிக்ஸ் வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. மிச்சம் அதாவது இந்த இடத்துல வந்து வந்து மேட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க. மிச்சம் எல்லாருக்குமே வந்து பழைய ஞாபகம் திரும்ப வந்ததுனால எல்லாருமே வந்து பூமி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஸ்டார்டர் பார்த்துட்டு, என்ன நடக்குதுங்க, எதுக்காக அவங்க எல்லாம் வேகமாக கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விவியன் வந்து கேட்குறாங்க, குயில் உனக்கு உண்மையிலே தெரியுமா இந்த டைம் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணி அவன் மூளை சுட்டு அவன் மூளை இருக்க பார்ட்டிகல்ஸும் இந்த டைம் ஸ்டோனு ஒன் ஆகி அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை உண்டுபடுத்தி அது வந்து பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் ஃபியூச்சருக்குமா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டைம் ட்ராவல் ஆகுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம விவியன் வந்து கேட்க, நம்ம குயில் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் அதெல்லாம் யோசிக்கல, கேரக்டர்ஸோட கண்ணு ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு, இந்த கல்லும் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு, அதனால் இது சுட்டு அவன் செத்து போயிடுவான்னு நினச்சேன். உண்மையிலேயே அப்படியே நினச்ச குயில் அப்படின்னு சொல்லி நம்ம விவியன் கேட்க, இல்லை இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சுதான் நான் இப்போ தெரியாமல் இப்படி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து சொல்ல, நம்ம விவியன் வந்து சொல்கிறாங்க, உன்னோட எலமெண்டல் கன் இந்தா நான் வந்து வந்து இதை ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம குயில் வந்து அதை வாங்கிறாரு. வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் விவியன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரூத் இன்னும் நிறைய வெளியில் இருக்குது, அவங்க எல்லாருமே நான் தடுத்து நிறுத்தி ஆகணும், இந்த கேலக்ஸியை வந்து நான் திரும்ப காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து மிலானோவை எடுத்துகிட்டு வேஸ்ட்லேருந்து விட்டு இந்த உலகத்தொட்டு வந்து கிளம்புறாரு. கிளம்பி இந்த மாதிரி அவர் ஷிப்பில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி திரும்ப அவரோட ஹாலுசினேஷன் வந்து வருது. அதை பார்த்துட்டு இத்தனை நாளாக என் கூட இருந்து ரொம்பவே கம்பெனி கொடுத்தாங்க, அண்ட் இப்போ எனக்கு ஒரு புது கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி தேவைப்படுது, கம்ப்யூட்டர் ஹாலோகிராம் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து இந்த எல்லாமே வந்து ஹாலோகிராம் வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல, ரொம்ப நல்லது குயில் அப்படின்னு சொல்லி பீட்டர் அப்படி சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம நோவா வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, மூ ட்ராகன் வந்து சொல்கிறாங்க, நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நெபுலா வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கோம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஐ ஆம் க்ரூட் அப்படின்னு சொல்லி பேபி க்ரூட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து வேறு வேறு டைமென்ஷன் இருக்கவங்க தான். நம்ம குயில் இவங்க எல்லாருமே பார்த்து திரும்ப இவங்க எல்லாருமே வந்து ஒரு டீமாக வந்து சேர்க்கப்படுறாரு, ஒரு புது கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் இது முடிவில்லை ஒரு ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஸ்டார்ல இருந்து மிச்சம் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரூத்தையும் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு இந்த மாதிரி புது டீம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அதோட இந்த இஷ்யூ வந்து முடியுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன். அண்ட் ஓல்ட்மேன் குள் பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நான் அயன்மெண்ட் பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய் மீன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.